அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய செயற்குழு மிகவும் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் வகையில் அதிகாரம் கொண்டது உள்கட்சி விவகாரங்கள் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதிலும் இந்த குழு அதிக அதிகாரம் படைத்தது இந்த குழு கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கடைசியாக கூடியது கொரோனா காரணமாக அடுத்து கூட்டப்படவில்லை வழக்கமாக மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை கூட்டப்பட வேண்டும் என்றாலும் மிக முக்கியமான நேரங்களில் இக்குழு கூடி முக்கிய முடிவுகளை எடுக்கும் வலிமை படைத்தது உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவை தேர்தல் பாஜகவுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று இன்னும் ஓராண்டுக்குள் அத்தேர்தலை சந்திக்கும் சூழலில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த செயற்குழு கூட்டப்படுகிறது அது மட்டுமல்லாமல் சமீபத்தில் அம்மாநிலத்தில் உள்ள லக்கிம்பூரில் ஏற்பட்ட விவசாயிகளின் கூட்டத்தில் ஏற்பட்ட கலவரத்தில் பாஜகவினரின் தொடர்பு உள்ளதாக கூறப்படுவதால் கட்சிக்கு பெரிய அளவில் தர்ம சங்கடம் உண்டாகியுள்ளது இந்த சூழலில் இக்கூட்டம் முக்கியத்துவம் பெறுவதுடன் செயற்குழு இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது தற்போது எண்பது பேர் கொண்ட மிக முக்கியமானவர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இதுபோக ஐம்பது சிறப்பு மற்றும் நூற்று ஒன்பது நிரந்தர அழைப்பாளர்களின் பெயர்களும் சேர்க்கப்பட்டுள்ளன இந்த புதிய உறுப்பினர்கள் சேர்க்கைப்படி தமிழகத்தை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தேசிய செயற்குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஹெச் ராஜா நடிகை குஷ்பு ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் அதே சமயம் செயற்குழு பட்டியலில் இருந்து சுப்பிரமணியம் சுவாமி மேனகா காந்தி அவருடைய மகன் எம்பி வருண் காந்தி பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் மேலும் முன்னாள் அமைச்சர்கள் மகேஷ் சர்மா விஜய் கோயல் தற்போதைய அமைச்சர் ராவ் இந்திரஜித் சிங் அஸ்வினி குமார் சௌபே பிரஹலாத் சிங் பட்டேல் பெயர்களும் நீக்கப்பட்டுள்ளனர்